கலவரத்தை தூண்டும் விதமாக அதாவது நான் இன்று கடை தெரு வழியாக வந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் இரண்டு பள்ளிவாசலை தாண்டிதான் நான் இங்க வந்தேன் இந்த போராட்டத்துக்கு. அந்த பள்ளிவாசல் என்னை பார்த்ததும் பெரிய பெரிய வாள் வீச்சுகளும் துப்பாக்கிகளும் வச்சு உன்னை கொண்டுடுவோம்னு சொல்லி மிரட்டினாங்க. இப்படி இந்த இஸ்லாமியர்கள் வந்து இங்கேயே நம்மளை மிரட்டுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு விஷத்தை கக்கக்கூடிய பேச்சுக்களை அங்க பேசுறாரு. கலவரத்தை யாருக்கு எதிராக கலவரம்னா காவல்துறைக்கு எதிரான கலவரம் தான் அவங்க நடத்துறாங்க. காவல்துறை என்ன பண்ணணும், அந்த கலவரத்தில் ஈடுபட்டக்கூடிய நபர்களை துப்பாக்கியால் சுட்டுருக்கணும் அல்லது லட்டி சார்ஜ் பண்ணி அந்த கலவரத்தை அடக்கிக்கணும். ஆனால் காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா அப்படியே ஒதுங்கிட்டாங்க. நிச்சயமாக அங்கே யதார்த்தமாக நடக்கலை. இங்கே இருக்கக்கூடிய பாசிஸ்டுகள் தான், ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற பாசிஸ்டுகள் தான் வங்கதேசத்தில் உள்ள அங்கே இந்த இந்து மக்கள் கூட்டக்குள்ளே ஊடுருவி அப்போ முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு ஒரு சித்தாந்தத்தை விதைச்சு அங்கே வந்து ஒரு தவறு நடத்தி அது மூலம் அங்கே கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரம் காட்டி தமிழ்நாடு அதாவது இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணுன்றது தான் இந்த பாசிச வலதுசாரி பாசிசவாதிகளுடைய சிந்தனையாக இருந்திருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க இது ஒரு அரச பயங்கரவாதமாகவே நாங்கள் கருதுகிறோம். இது போல் ஒரு அரச பயங்கரவாதம் தான் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூபி இது டெல்லியில் வந்து ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கலவரம் நடத்தினாங்க. சுமார் 20 பேருக்கு மேலே கொல்லப்பட்டும் கூட அந்த சிஏ போராட்டம் முடிவுக்கு வரவில்லை. கடைசியாக அந்த முடிவுக்கு எப்போ வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனா என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தான் அந்த சிஏ போராட்டத்தை முடிவு கொண்டு வந்தாங்க. யூபி கர்நாடகா இப்போ திரிபுரா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது ஒரு அரச பயங்கரவாதமாக வணக்கம் சார். வாழ்த்துக்கள். திரிபுராவில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல் வந்து நடந்துட்டுருக்கிறதா பல்வேறு செய்திகள் வந்து இப்போ வெளிவந்துட்டுருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது அந்த திரிபுராவில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திரிபுரா கலவரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சில பல ஊடகங்கள் மற்றும் நடுநிலையாளர்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அதாவது சமீபத்தில் வங்கதேசத்தில் வந்து அந்த குரு பூஜை நடக்கின்றது. அந்த குரு பூஜையில் வந்து ஒரு திருமறை குரானை வந்து அவமதிச்சதாக சமூக வலைதளங்களில் வந்து ஒரு சில பல பாசிஸ்டுகள் வந்து பரப்ப செய்கிறாங்க. அதன் எதிர்வழியாக அங்கே கலவரம் வந்து நடக்குது. அந்த கலவரத்தை அந்த அரசு உடனே சம்மந்தப்பட்டவர்களை கைது பண்ணுது. அவங்கள வந்து உடனே அந்த கலவரத்தை அடக்கிச்சு முடிஞ்சது. இது அதில் வந்து சில பேர் யாரும் கொல்லப்படல. ஆனால் சில பல வீடுகள் வந்து தரையமட்டமாக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது, எல்லாமே நடந்துச்சாங்க. அது வந்து நிதர்சனமான உண்மை, அது மறுக்கறதில்லை. ஆனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூராவில் வந்து விஸ்வ இந்து பரிஷத்தும் ஹிந்து ஜார்க்கண்ட் மோர்ச்சா என்ற ஒரு அமைப்பும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது வங்கதேசில் நடந்த அந்த வன்முறை சம்பவம், இந்துக்களுக்கு எதிரான நடந்த வன்முறை சம்பவத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்துகிறாங்க. அந்த பேரணிக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான பாஜக வந்து அனுமதி கொடுக்குது. அந்த அனுமதி கொடுக்கும்போது அந்த திரிபுராவினுடைய மாநில தலைவர், அதாவது மாநில தலைவர், அதாவது மிக மோசமான முறையில் பேசுகிறாரு. அதாவது கலவரத்தை தூண்டும் விதமாக, அதாவது நான் இன்று கடை தெரு வழியாக வந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் இரண்டு பள்ளிவாசலை தாண்டிதான் நான் இங்கே வந்தேன் இந்த போராட்டத்துக்கு. அந்த பள்ளிவாசல் என்னை பார்த்ததும் பெரிய பெரிய வாள் வீச்சுகளும் துப்பாக்கிகளும் வச்சு உன்னை கொண்டுடுவோம்னு சொல்லி மிரட்டினாங்க. இப்படி இந்த இஸ்லாமியர்கள் வந்து இங்கேயே நம்மளை மிரட்டுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு விஷத்தை கக்கக்கூடிய பேச்சுக்களை அங்கே பேசுகிறாரு. பேசி அடுத்த சில நொடிகளிலேயே வந்து அங்கே அந்த கூட்டத்தில் வந்திருந்த அந்த பேரணியில் வந்திருந்த மிகப்பெரிய மக்கள் வந்து கலவரத்தில் ஈடுபடுறாங்க. கலவரத்தை யாருக்கு எதிராக கலவரம்னா காவல்துறைக்கு எதிரான கலவரம் தான் நடத்துகிறாங்க. காவல்துறை என்ன பண்ணணும், அந்த கலவரத்தில் ஈடுபட்டக்கூடிய நபர்களை துப்பாக்கியால் சுட்டு இருக்கணும் அல்லது லட்டி சார்ஜ் பண்ணி அந்த கலவரத்தை அடக்கிக்கணும். ஆனால் காவல்துறை என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அப்படியே ஒதுங்கிட்டாங்க. அந்த கும்பல், அந்த கூட்டம் அப்படியே போகிற இடத்துல இருக்கக்கூடிய மசூதிகள்லாம் சுமார் 18 பள்ளிவாசலில் எரித்து தரைமட்டமாக இடித்து தரைமட்டமாக்கியிருக்காங்க. சுமார் 10-15 பேருக்கு மேலே வந்து இஸ்லாமியர்களை வந்து கொடுமையான முறையில் கொண்டு இருக்காங்க. இஸ்லாமியருடைய வணிக வளாகங்களை வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க. எத்தனையோ இஸ்லாமியருடைய வீடுகளெல்லாம் கூட கொளுத்தி ரொம்ப நாசம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசு வந்து முழுக்க முழுக்க பொறுப்பேற்று அந்த பாஜகவுக்கு தலைமை, அதாவது தமிழ் இந்தியாவினுடைய முதல்வர் பிரதமர் நரேந்திர மோடி வந்து
இப்படிப்பட்ட ஒரு கொடூர சம்பவம் நடந்து அது பங்களாதேஷில் நடந்தது நியாயப்படுத்தி பேசவில்லை. பங்களாதேஷில் நடந்த இந்துக்களுக்கு எதிரான நடந்த கலவரத்தை கூட இந்திய தேசிய கட்சி சார்பாக நாங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தோம், கண்டன அறிக்கைகளை வெளியிட்டோம். மாற்றுக்கருத்தல்ல, அதே சம்பவத்தை விட அதை விட பன்மடங்கு ஒரு சம்பவத்தை திருப்பூராவில் நடத்தியிருக்குன்னு சொன்னால் இது வந்து திருப்பூராவை அப்போது அந்த வங்கத்தில் நடந்த சம்பவம் வந்து நிச்சயமாக அங்கே யதார்த்தமாக நடக்கலை. இங்கே இருக்கக்கூடிய பாசிஸ்டுகள் தான், ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற பாசிஸ்டுகள் தான் வங்கதேசத்தில் உள்ள அங்கே இந்த இந்து மக்கள் குள்ளே ஊடுருவி அப்போ முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை விதைச்சு அங்கே வந்து ஒரு தவறு நடத்தி அதன் மூலம் அங்கே கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரம் காட்டி தமிழ்நாடு அதாவது இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணுன்றது தான் இந்த பாசிச வலதுசாரி பாசிசவாதிகளுடைய சிந்தனையாக இருந்திருக்கு. அந்த சிந்தனையினுடைய தொடர்ச்சி தான் திருப்பூராவில் மிகப்பெரிய அளவுக்கு கொடூரமாக வந்து ஒரு கலவரம் நடத்தி இன்னவரையும் மோசமாக நடந்தது. ஆனால் அந்த கலவரத்துக்கு பிறகு இஸ்லாமியர்கள்லாம் ஒன்று கூடி அதாவது அமைதி பேரணி நடத்துறதுக்கு அனுமதி கேட்கும்போது 144 என்கின்ற தடை உத்தரவு ஊரடங்கு உத்தரவு பாஜக அரசு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது வந்து முழுக்க முழுக்க இது ஒரு அரச பயங்கரவாதமாகவே நாங்கள் கருதுகிறோம். இது போல் ஒரு அரச பயங்கரவாதம் தான் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யூபி இது டெல்லியில் வந்து ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கலவரம் நடத்துனாங்க, நிறைய பேர் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. அதன் பிறகு இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து என்ன இப்படி கொள்கிறாங்க இப்படி அடிக்கிறாங்களே நம்ம எது தாக்குதல் நடத்தணும் அல்லது வரவுகளை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ஒன்று திரடும் போது உடனே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இஸ்லாமியர்களை கைது பண்ணி யூபா போன்ற ஒரு கொடுமையான சட்டங்களை பிரயோகித்து சிறையில் அடித்தாங்க. உதாரணத்துக்கு வந்து ஜேஎன்யூ மாணவர் ஹாலித் உட்பட நிறைய பேர் யூபா சட்டத்தில் சிறையில் இருக்காங்க. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டெல்லி கலவரத்தை மேற்கோள் காட்டுறாங்க. டெல்லி கலவரம் நடத்தியது யார் என்றால் ஆர்எஸ்எஸ் பாஜக பாசிச சிந்தனவாதிகள் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். பாதிக்கப்பட்டது யாருன்னா முஸ்லீம்கள். ஆனால் பாதிக்கப்பட்டதும் முஸ்லீம்கள், பாதிப்புக்கு உள்ளாக்குவதும் முஸ்லீம்கள் தான். அதே நிலை தான் யூபியிலையும் நடந்தது. சிஏஏக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பேரணி நடக்குது. அந்த பேரணியில் வந்து காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி 10-12 பேர் கொல்லப்படுறாங்க. அதன் பிறகு மறுபடியும் அதையும் எதிர்த்து ஒரு பேரணி நடக்குது, மறுபடியும் ஒரு 10 பேரை கொல்லப்படுறாங்க. அப்புறம் மறுபடியும் இப்படி நடக்குது, தொடர்ந்து 3 முறை துப்பாக்கி சூடு நடக்குது. ஆனால் யூபியில் இருக்கக்கூடிய முதல்வர் யோகி ஆதித்யநாத்தினுடைய சிந்தனை என்னவாக இருந்துச்சுன்னா இவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினா நிச்சயம் இந்த சிஐக்கு எதிரான ஒரு போராட்டத்தை இந்த யூபியில் வந்து நடத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்தது. ஆனால் சுமார் 20 பேருக்கு மேலே கொல்லப்பட்டும் கூட அந்த சிஏ போராட்டம் முடிவுக்கு வரவில்லை. கடைசியாக அந்த முடிவுக்கு எப்போ வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனா என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தான் அந்த சிஏ போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. அதைத் தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜகவில் கர்நாடகாவில் கூட இதேமாரி சிஏக்கு எதிராக போராடக்கூடிய 4 பேரை வந்து இதே காவல்துறை துப்பாக்கியால் சுட்டு கொண்டது. அப்போது இது எல்லாமே பார்க்கும்போது இன்றைக்கி திரிபுராவில் நடந்திருக்கு, டெல்லி யூபி கர்நாடகா இப்போ திரிபுரா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இதை ஒரு அரச பயங்கரவாதமாகவே இந்திய தேசிய கருது. இதுவரை உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். டாட்ஸ் மீடியா வலைதள தொலைக்காட்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த கருத்துக்கள் இந்த சிறைவாசிகள் சம்பந்தமாகவும் திரிபுரா சம்பந்தமாகவும் எமது கருத்துக்களை நீங்கள் நடுநிலையோடு உள்வாங்கி இது உள்ள நியாயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாழ்த்துக்கள், நன்றி.